கொள்கையில சொன்னதாக சொல்லி இன்னைக்கு அப்படி செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு பள்ளியாக செய்யறாங்க. நான் பல பள்ளியாத்தில அரபு நாட்டுகளாக போயிருக்கிறேன். அதெல்லாம் வந்து இந்த அச்சு காம சொல்லும் போதே உடனே சச்சிமா வந்து தின்றுவாங்க சொல்றீங்களா. இப்ப அது மாதிரி எந்திரிக்கிறது இல்லை, உட்காந்தே இருக்கிறாங்க. அச்சல் தானம் சொல்லாமல் எந்திரிக்கிறாங்க. அது மாதிரி செய்யலாமா? இன்னொரு கேள்வி. ரெண்டாவது இன்னொரு கேள்வி, தொப்புளுக்கு கீழே தான் தற்பில் கட்டணும், மேல போய் வயிற்று கட்டக்கூடாது. வயிற்று கட்டுறாங்க, ஆளுங்களே கட்டுறாங்க. அது மாதிரி கட்டலாமா? கட்டிட்டுட்டா தொழுகை தேர்மா சுத்திக்கணும். இதுக்கு பதில் கொடுங்க, ரெண்டுக்கு பதில் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله. விழாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இங்கே வருபிருந்து இருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, வழுத்தூர் ஜமாத்தை சார்ந்த அன்பர்களே, வெளியூரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்களே, தாய்மார்களே, சிறப்பு மிக்க இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற துடிப்பு மிக்க பாராட்டுதலுக்குரிய இளைஞர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலே தான் கேள்வி பதில் நிகழ்ச்சி என்கின்ற ஒரு பகுதி இந்த விழாவில அமைக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர் இரண்டு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். சமூகத்தில காணுகின்ற ஒரு சில நிகழ்வு அவருடைய உள்ளத்தை பாதிச்சதுனால அந்த கேள்வியை வந்து உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகரமாக கேட்டிருக்கிறாங்க. முதலாவதாக கேள்வியை வந்து இக்காமத்தை சொல்லும் பொழுது எந்த நேரத்துல எழுந்து நிற்கணும், இன்னைக்கு அஷாது அன்ன முகமது ரசூலுல்லா என்று இந்த முஹதீன் சாஹிப் சொன்னதுக்கு பின்னாலதானே எழுந்திருக்கிறாங்க, அப்படிதான் எழுந்திருக்கணுமா, அல்லது இக்காமது சொல்ல ஆரம்பிக்கும் போதே எழுந்திருச்சு நிக்கணுமா அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி. பொதுவா தொழுகைக்கு எந்த வார்த்தை பொருத்தமா இருக்குதோ அந்த வார்த்தை சொல்லும் போலதான் எழுந்து நிற்கணும், இதுதான் சட்டம். இப்ப இக்காமது சொல்லும் பொழுது ஃபர்ஸ்டே அல்லாஹ் அக்பர்ங்கிறோம், இறைவன் மிகப்பெரியவன், அப்புறம் அஷாத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒரு மட்டும் என்று நான் சாத்து சொல்கிறேன். அஷாத் அன்ன முகமது ரசூலுல்லாஹ், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய திருத்தூதரா இருக்கிறார்கள். இதை சொன்னதுக்கு பிறகுதான் ஹையா அலா ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு வருது. அப்ப தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹையா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அப்ப இந்த வார்த்தை தான் நாம் எழுந்து நிற்பதற்கு பொருத்தமான இடம். அதாவது நீங்க தொழுகைக்கு வாருங்க அப்படி சொல்லும் போதுதான் எழுந்து நிக்கணும், அதான் ஒரு முறை. அதனால சில இடங்கள்ல வேண்டாக்கா இக்காம சொல்ல ஆரம்பிச்ச உடனே எழுந்து நிக்கிறாங்க தான், பல இடங்கள்ல என்ன சொல்ல போல பல இடங்கள் அப்படிதான் இருக்குது. ஆனா முறை என்னன்னு கேட்டா அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது, அஷாத் அல்லா இல்லா இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது, அஷாத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போதுதான் அமைதியா அமர்ந்துதான் இருக்கணும். ஏன்னா இறைவனுடைய திருநாமங்கள் அங்க சொல்லப்படுது. தொழுகைக்கு வாருங்கள் என்று முஹதீன் சாஹிப் சொல்லும் பொழுது, ஹையா அலஸ் ஸலா என்று சொல்லும் பொழுதுதான் எழுந்து நிக்கணும். அல்லது கதுகாமத்தி சலா, தொழுகை ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எழுந்து நிக்கணும், அதுதான் முறை அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொருத்தமான இடம் அதான், நாம் எழுந்து நிற்பதற்கு பொருத்தமான இடம் அந்த வாசகம் கூறப்படுகின்ற இடம் தான் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் கேட்டாங்க, தொப்புளுக்கு கீழே தானே கைய கட்டணும், சில பேரு தொப்புளுக்கு மேல கட்டுறாங்களே, ஆளுங்களை கூட செய்யறாங்களே அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க. பொதுவா ஷாபி மதாபு அனுபவ மதாபு இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில அந்த ரெண்டு மதாபு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஷாபி மதாபு பிரகாரம் தொழுகையில தொப்புளுக்கு மேலதான் கைய கட்டணும், அனுபவ மதாபு பிரகாரம் தொப்புளுக்கு கீழே கை கட்டணும். இப்ப இன்னைக்கு அனுபவ மதாபு பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் தொப்புளுக்கு கீழே கை கட்டிட்டு இருக்கிறாங்க.
அந்த சகோதரர் இப்ப சொன்ன மாதிரி சில பேர் மேல கை கட்டுறாங்களே ஆளுங்களே செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் சாமி மதத்தை சார்ந்தவர்களா இருப்பார்கள். ஆனா நெஞ்சுக்கு மேல எந்த காரணத்தை கொண்டும் கை கட்டிடக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு அதிதே கிடையாது. அலா சதுரிகின்னு இருந்தாலும் கூட நெஞ்சுக்கு அருகில் இருந்து அதுக்கு அர்த்தமே தவிர நெஞ்சுக்கு மேல அர்த்தம் கிடையாது. சரி, இந்த ஷாபி இமாம் ஏன் தொப்புளுக்கு மேல அப்படின்னு சட்டம் வார்த்தான்னு கேட்டா அப்படியும் அதீத அமைந்திருக்கிறது. அபூ தாவூதுல தொழுகையில் கைகளை எங்கே கட்டுவதுன்னு வரும் பொழுது ஃபௌகஸ் சுர்ரா தொப்புளுக்கு மேலாக அப்படிங்கிற ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. இந்த ஹதீஸை தான் ஷாபி இமாம் ஆதாரமா வைத்து அந்த சட்டத்தை தொகுத்திருக்கிறாங்க. ஷாபி மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் தொப்புளுக்கு மேல கை கட்டுறாங்க. அதே அபு தாவூதுல தகத்த சுரத்தி தொப்புளுக்கு கீழாகத்தான் கை கட்டணும் அப்படிங்கிற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் ஹனபி மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் தொப்புளுக்கு கீழாக கை கட்டுறாங்க. அது ரெண்டுமே சரியானதுதான். ஹதீஸின் அடிப்படையில இமாம்கள் ஆய்வு செய்து சட்டங்கள் நமக்கு தொகுத்து தந்தேதான் அப்படிங்கறத அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதற்கு முரணாக இன்றைக்கு சில பேர் நெஞ்சுக்கு மேலே கை கட்டுகிறார்கள். அது பலவீனமான ஹதீஸ்ங்கிறது ஒண்ணு. காரணம் சிமாக்கிங்கர் இடம்பெறாரு, அவர் இடம்பெற்றா பலவீனமான ஹதீஸ் ஒப்புக்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்குது. அலா சதுரிகி அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் கூட நெஞ்சுக்கு அருகிலே என்பதுதான் அங்கே அர்த்தம் அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும்.